போதும். பவித்ரா எங்க போயிட்ட? மாரியத்த கோயிலுக்கு போறேன்னு காலையில போனாலுங்க, இன்னும் வரலீங்க. வேணாம். இருக்கு, செல்லதுரை சாப்பிட்டுட்டான், மறக்காம மாத்திரையை கொடு. நான் பவித்ரா கொடுத்தா மாத்திரை சாப்பிடுவேன். டேய், யார் கொடுத்தா என்ன? மாத்திரை சாப்பிட்டா உனக்கு நல்லாகும். ருக்கு, நீ போய் மாத்திரை எடுத்துட்டு வா. சரிங்க. சாப்பிடு. சாப்பிடுறா? சாப்பிடுறேன். சாப்பிடு. டாக்டர் கொடுத்த மாத்திரைய உன்னை சாப்பிட விட்டுருவோமா? இதுதான் நீ முழுங்க போற கடைசி மாத்திரை. இனி மாத்திரைன்னு சொன்னாலே நீ கதறணும். ஆப்பிள் வேணுமா? வேண்டாம். அண்ணி, பவித்ர ரூம்ல மேச மேல வச்சிருந்ததுங்க, இதானுங்க? இந்த வீட்டுல மாத்திரை சாப்பிடுறதே இவன் ஒருத்தன் தான். இவனை விட்டா வேற யார் மாத்திரை சாப்பிடுறது? இதாட்டு. கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இன்னைக்கு டிஃபன் சூப் கத்தி என்னாச்சு? மாத்திரை சாப்பிட்டது எப்படி ஆயிட்டேனே? நீங்க எழுதி கொடுத்த மாத்திரைய கொடுத்தோம். அந்த மாத்திரைய சாப்பிட்டதுமே பயங்கரமா அலறி தலைய புடிச்சு மயங்கி சாஞ்சிட்டாரு டாக்டர். அந்த டேப்லெட் சாப்பிட்றதுனால எந்த சைடு ரியாக்ஷனும் எதுவும் ஆகாத ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால அப்படி ஆயிடுச்சா? ஆமாம் டாக்டர். ஆனால் செகண்ட் டோஸ் சாப்பிட்டப்பமும் இதே மாதிரி தான் அலறி மயங்கி விழுந்துட்டாரு. ஆமாங்க டாக்டர், எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமாம் டாக்டர், தலை வலிச்சு கண்ணு தெரிச்சு கண்ணு வெளியில வர மாதிரி ஆகுது. மாத்திரை உள்ள எப்படி பயப்படுது, மருந்து மாத்திரையை கண்டாலே அலறி துடிக்குது. வேணாம் டாக்டர், இவ்வளவு வருஷம் இப்படியே இருந்துட்டான், இனிமேலும் இப்படியே இருந்துட்டு போட்டுமே. பிறந்த புள்ள மாதிரி இருக்கிறான், கடைசியில தலைவலி போய் திருகுவலி வந்த கதையாயிடும். இந்த மருந்து மாத்திரை எல்லாம் ஒண்ணு வேணாமுங்க. இல்லங்க, ஒரு பேஷண்ட் அப்படியே விட முடியாது. இவருக்கு என்ன சிகிச்சை தேவையோ அதை கொடுத்துதான் குணப்படுத்தணும். நீங்க தேவையான ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க டாக்டர், எங்களுக்கு இவர் குணமாகணும். என்ன ட்ரீட்மெண்டோ, புள்ள படுற பாட்டை கண்ணால பாக்க முடியல. அதுக்காக பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? மருந்துனா கசக்குதான் செய்யும். கத்தி எடுக்க பயந்துகிட்டு கட்டியா தூக்கிக்கிட்டு தெரிய முடியுமா? டாக்டர், நீங்க உங்க ட்ரீட்மெண்ட்ட கண்டினியூ பண்ணுங்க. ரைட். அந்த டேப்லெட்டை கொடுங்க பார்க்கலாம். அந்த மாத்திரையை கொடு. இந்த டேப்லெட் நான் எழுதி கொடுத்த டேப்லெட் தான், அதுல ஒண்ணு மாற்றம் இல்ல. ஓகே, பேஷண்ட் அட்மிட் பண்ணுங்க, பெட்ல வச்சு பார்க்கலாம். சரிங்க டாக்டர். நர்ஸ் கொஞ்சம் உள்ள வாங்க.
பரதராசில் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போதைக்கு கரண்ட் ஷாக் கொடுத்தா அது பெரிய ஆபத்தாயிடும். ஸ்லோ ப்ராசஸ் தான் பண்ணணும். சொல்லுங்க டாக்டர். இந்த பேஷண்ட்டுக்கு அட்மிஷன் போடுறங்க. ஓகே சார், வாங்கம்மா. இனி பெட்ல சேர்த்து என்னெல்லாம் கந்தரகோளம் பண்ண போறாங்களோ எல்லாம் காசு பிடுங்கிறதுக்கு தான். பண்ணுங்க பண்ணுங்க, போங்க. பாப்பா பாத்து வா. சின்ன விஷயம் தான். அவர் எழுதி கொடுத்திருந்தா நான் ஏன் உன்கிட்ட வந்து நிக்கிறேன்? அவர் எழுதி தராமலே கரண்ட் ஷாக் கொடுக்கணும். இந்த காதும் காதும் வச்ச மாதிரி காரியத்தை முடிக்கணும், புரியுதா? சரி மேடம். வெளியே தெரியக்கூடாது. கோயிந்து, கை நீட்டி காசு வாங்கிட்டோம், எப்படி கரண்ட் ஷாக் கொடுக்க போற? ஏதாவது ஒரு வழி தெரியாம இருக்கும், பாப்போம். நல்ல நேரம் பிறந்திருக்குடா நமக்கு, எப்படியாவது முடிச்சிடணும். உங்களை எங்கெல்லாம் தேடுது, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோவிந்த், அந்த பேஷண்ட்டுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்கணுமா? டாக்டர் சீட்ல எழுதியிருக்காரு. சரி. பாத்தியாடா, வழி கிடைச்சிருச்சு. பாஞ்சா நம்பர் ரூம்ல இருக்கிற பேஷண்ட் பேரு செல்லத்துறை. இதுல செல்வத்துறைன்னு எழுதியிருக்கு. ஆள் தானே மாறி இருக்கு, தெரியவா போகுது. வா பாத்துக்கலாம். சரிவாடா. இப்போதைக்கு இவருக்கு கரண்ட் ஷாக் கொடுக்க கூடாது. அப்படி கரண்ட் ஷாக் கொடுத்தா உயிருக்கே ஆபத்தா முடியும்.
இவருக்கு ஷாக் கொடுக்க கூடாது. அத சொல்றது நீங்க யாரு? சீஃப் டாக்டர் சொல்லி தான் நாங்க ஷாக் ட்ரீட்மென்ட் குடுக்குறோம். டாக்டர்! உங்க கவன குறைவால என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? பேஷண்ட் பேரு செல்வதுரைன்னு எழுதிருக்கேன். அதுக்கு பதிலா செல்லத்துறையே ஷாக் ட்ரீட்மென்ட் கொடுக்க கொண்டு போயிருக்கீங்க. ஒரு எழுத்து மாறதுனால ஒரு உயிரே போக இருந்தது ஐயா. அட என்ன டாக்டர் நீங்க? சும்மா வாயில பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் விட்டுறதா இங்க செல்லதுரைய கொண்டே போட்டுருப்பானுங்க இவனுங்களே. ஏன் பண்ணீங்க? ஏன் பண்ணீங்க? இந்த புள்ளைய கொல்ல பாக்கறீங்களா? சும்மா வந்து கேளு. என்ன சிதே இதுக்குடா? இந்த ஹாஸ்பிடல் சமச்சரமே வேணான்னு சொன்னேன். எப்படி பண்ணி தொலைங்க? மன்னிச்சிருங்கம்மா, தவறு நடந்துருச்சு. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். வா. சம்பந்திமா வாங்க. வாங்க மாமா, வாங்கத்த. பாத்தீங்களா, வைத்தியார் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. பச்சை ட்ரெஸ் கூட குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. சம்பந்தமா, டாக்டர் என்ன சொல்றாரு? டாக்டர் என்னத்த சொல்வாருங்க? ஆஸ்பத்திரிலேயே இருக்கட்டும், என்ன ஏதுன்னு பாக்கலன்னு சொல்லியிருக்காரு. எந்த நேரம் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. வேற யாரோ ஒருத்தருக்கு கரண்ட் ஷாக் குடுக்கறதுக்கு பதிலா பேர் குழப்பத்துல இவனுக்கு ஷாக்கு கொடுத்து கூட்டிட்டு போயிட்டாங்க. கடைசி நேரத்துல கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சா. ஆமா, இல்ல நேத்துக்கே நான் போய் பாத்து சொன்ன வெறும் மாத்திர மட்டும் சம்பந்திமா, நாங்க புறப்படுறோம். நல்லா பாத்துக்கங்க, கவலையப்படாதீங்க. வரேங்க மாப்ள, தைரியமா இருங்க. சாப்பிடு. கஷ்டப்பட்டு கரண்ட் ஷாக் கொடுக்க ஏற்பாடு பண்ணோம். கடைசி நேரத்துல ஆள் மாறி போனது தெரிஞ்சு இந்த செல்லதுரை தப்பிச்சிட்டானே. கரண்ட் ஷாக் மட்டும் கொடுத்துருந்தோம், இனி யாரும் மேல போய் சேர்ந்திருப்பான். மூணா நாலு பால் ஊத்தி இருக்கணும். இனிமேலும் செல்லதுரைய விட்டு வச்சோம், அவனை இந்த டாக்டர் படிப்படியா குணமாக்கிடுவான். இதே ஆஸ்பத்திரியில செந்தட்டின்னு ஒரு பயங்கரமான பேஷண்ட் இருக்கான். அவனை எப்பவும் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. நீங்க எப்படியாவது செல்லத்துறை அவங்ககிட்ட வர வச்சிருங்க. நான் நேரம் பார்த்து சங்கிலி அவுத்து விட்டுறேன். சங்கிலி அவுத்தா போதும், மதம் பிடிச்ச யானை மாதிரி தும்சம் பண்ணிடுவான்.
அவன் கையில மட்டும் செல்லத்துற மாட்டினான், ஒரே கையில குளவரை நெரிச்சு கொன்னுருவான். பைத்திய சங்கிலி அவுத்துக்கிட்டு இன்னொரு பைத்தியத்தை கொன்னுருச்சுன்னு ஈஸியா ஃபைல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுல யாரும் மாட்டிக்க வேண்டியதில்ல. என்ன சொல்றீங்க? இந்த காரியத்தை எப்படியாவது கச்சிதமா முடிச்சிரு. நீ கேக்குற பணத்தை நான் கொடுக்கறேன். எப்படியோ அந்த கிறுக்கு ஜெல்லுதர உயிரோட மட்டும் இருக்கவே கூடாது. நீங்க போய் எழுப்புங்க. நான் எழுப்புனா நான் தான் எழுப்புனு காட்டி கொடுத்துருவான். நீ போய் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே கூட்டு போறன்னு சொல்லு. பேசாம வந்துருவான். போ போ. பெரிய ஊசி போறதா டாக்டர் சொல்லியிருக்காரு. பேசாம ஆஸ்பத்திரி விட்டு ஓடிடு, இல்ல ஒரே ஏத்து பெரிய ஊசியை ஏத்திடுவாங்க. உன்னை காப்பாத்தி ஆஸ்பத்திரி விட்டு வெளியே கொண்டு போறதுக்குதான் நான் வந்தேன். சரி வா போலாம். அம்மா கிட்ட சொல்லிடு. அம்மாட்ட எல்லாம் சொல்லக்கூடாது. அம்மாட்ட சொன்னா உன்னை போக விட மாட்டாங்க. இங்கேயே இருக்கு சொல்லுவாங்க. வா போலாம், வா வா போலாம். சொல்ல வேணாம், நம்ம இப்படி போயிடலாம். வா வா. ஊசி இல்ல 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 இல்ல. சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். சரணே ஒரு நிமிஷம். உனக்கு கௌரியா தெரியாதுல்ல? கௌரி, திஸ் இஸ் சரண்யா. ஹாய். ஹாய்.